சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் பின்புறம் மகாகவி பாரதியார் வாழ்ந்த வீடு இருக்கிறது. பாரதியார் அவருடைய கடைசி காலத்தில் வாழ்ந்த வீடு என்ற பெருமை இந்த இல்லத்திற்கு உண்டு. இது பாரதியாரின் சொந்த வீடு கிடையாது, இந்த வீட்டில் அவர் வாடகைக்கு குடியிருந்திருக்கிறார். இந்த வீட்டை மொத்தமாக அவர் வாடகைக்கு எடுத்திருக்கவில்லை. இந்த வீட்டில் பல குடும்பங்கள் வாடகைக்கு குடியிருந்திருக்கின்றன. உள்ளே ஒரு சிறிய அறை இருக்கிறது, அந்த அறையில்தான் அவர் வாடகைக்கு தங்கியிருந்திருக்கிறார். அந்த அறையையும் உங்களுக்கு காட்டுகிறேன், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கடைசி காலத்தில், அதாவது 1921 நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் அவரை தாங்கி பிடித்ததெல்லாம் இந்த வீடுதான். கடந்த 1993 அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த வீட்டை அதன் உரிமையாளரிடமிருந்து வாங்கி அரசுடைமையாக்கினார். அதோடு இந்த வீட்டை புனரமைத்து பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதித்தார். தற்பொழுது வீட்டின் கீழ்தளம் மட்டும் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்படுகிறது. மேல்தளத்தை பூட்டி வைத்திருக்கிறார்கள். வீட்டின் பின்னால் இருந்த தோட்டத்தில் கலையரங்கம் ஒன்று அமைத்திருக்கிறார்கள். சரி, வீட்டின் உள்ளே சென்று சுற்றி பார்க்கலாம். பாரதியாரின் பேரன் நிரஞ்சன் பாரதி அவருடைய தாத்தாவின் பாடல்களை நம் சேனலுக்காக பாடி காட்டினார். அப்பாடல்கள் இவ்வீடியோவில் ஆங்காங்கே ஒலிக்கும். வெள்ளிப்பனி மலையின் நிதுலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பனி மலையின் நிதுலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடும். அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும். என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். இது மேல்தளத்திற்கு செல்லும் வழி, பூட்டி வைத்திருக்கிறார்கள். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும். என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். இந்த அறையில்தான் பாரதியார் குடியிருந்திருக்கிறார். இவ்வீட்டின் மற்ற பகுதிகளில் வேறு வேறு குடும்பங்கள் குடியிருந்திருக்கின்றன. அப்பொழுது சுண்ணாம்பு தரையாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அரசு தரப்பில் வீட்டை புனரமைக்கும் பொழுது டைல்ஸ் ஒட்டியிருக்கிறார்கள். சரி, இப்பொழுது பாரதியார் மற்றும் அவரது குடும்பத்தாரின் அரிய புகைப்படங்கள், அவரது உறவினர்கள் நண்பர்களின் புகைப்படங்கள் போன்றவற்றை பார்க்கலாம். பாரதியாரின் புகழ்பெற்ற பாடல்கள், அவர் எழுதிய கடிதங்கள் போன்றவற்றையெல்லாம் அப்படியே பிரதி எடுத்து இங்கே காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். அவற்றையும் பார்க்கலாம். வந்தே மாதரம், ஜெய வந்தே மாதரம்,
வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம். ஆரிய பூமியில் ஆரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். நொந்தே போயினும் வெந்தே சாயினும் நந்தே சத்தரு வந்தே சொல்வது வந்தே மாதரம். நொந்தே போயினும் வெந்தே சாயினும் நந்தே சத்தரு வந்தே சொல்வது வந்தே மாதரம். நொந்தே போயினும் வெந்தே சாயினும் நந்தே சத்தரு வந்தே சொல்வது வந்தே மாதரம். ஒன்றாய் நின்றினி வென்றாயினும் உயிர் சென்றாயினும் வலி குன்றாதோதுவம் வந்தே மாதரம். ஜெய ஜெய பாரத ஜெய ஜெய பாரத ஜெய ஜெய பாரத வந்த நானா வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம். ஆரிய பூமியில் ஆரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். இந்த பாடலில் பாரதியார் ரொம்ப ஒரு அழகான சந்தத்தில் பல முக்கியமான கருத்துக்களை இந்த பாடலில் சொல்லியிருக்கார். ஆரிய பூமி, அதாவது இந்த பாரத தேசத்துக்கான இன்னொரு பெயர் ஆரிய பூமி, ஒரு இனத்தை குறிக்கும் பெயர் அல்ல. ஆரியர்கள் அப்படின்னா மேலோர்கள், சான்றோர்கள் அப்படின்னு பொருள். அந்த அர்த்தத்தில் தான் பாரதியார் ஆரிய ஆரியர் அப்படிங்கிற சொல்லை தன்னுடைய கவிதைகள் முழுக்க பயன்படுத்தியிருக்கிறார். பல மேலோர்கள், பல ஞானிகள் வாழ்ந்த வாழ்கின்ற தேசம் இது. அப்பேற்பட்ட தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் சொல்லக்கூடிய வீரியமான ஒரு வாசகம் எது அப்படின்னா, எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மந்திரம் எது அப்படின்னா, இந்த வந்தே மாத்திரம் என்கின்ற இந்த மந்திரம் தான். என்ன துன்பம் வந்தாலும் சரி, என்ன ஒரு நெருக்கடி வந்தாலும் சரி, உயிரே போனாலும் சரி, நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்து எந்த ஒரு நிலையிலும் இதை வந்து தவறாமல் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்மை வந்து எல்லா பாகுபாடுகளையும் கடந்து ஒன்றிணைய வைக்கும், ஒற்றுமையோடு போராட வைக்கும், சுதந்திரத்தை பெற வைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் எழுதப்பட்ட பாடல் இது. ஆமாம், அது வந்து ஒரு ஸ்லோகன் மாதிரி, அது வந்து ஒரு வங்காள மொழி சொல். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி என்கின்ற ஒரு வங்காள எழுத்தாளர், அவர் வந்து தன்னுடைய ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலில் பயன்படுத்தி இருக்கின்ற ஒரு வார்த்தை அது. அதை வந்து மொழிபெயர்க்கும் போது அந்த பாடலை பாரதியார் வந்து மொழிபெயர்ப்பு செய்தார். இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு பாடல். அதை வந்து தமிழில் நமக்காக செய்து கொடுத்துருக்கிறார். அந்த ஒற்றை வார்த்தை தான் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும், வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் எல்லாரையும் இணைக்கும், எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி. கேளடா மானிடவாயம்மில் கீழோர் மேலோர் இல்லை, கேளடா மானிடவாயம்மில் கீழோர் மேலோர் இல்லை, ஏழைகள் யாரும் இல்லை, செல்வம் ஏறியோர் என்றும் இல்லை, வாழ்வுகள் தாழ்வும் இல்லை என்றும் மாண்புடன் வாழ்வோமடா. கேளடா மானிடவாயம்மில் கீழோர் மேலோர் இல்லை, பெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறமாகும், சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளைப்பாலின் நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரு தரமன்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றம் என்று சொல்லலாமோ, ஜாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வார், நீதி பிரிவுகள் செய்வார் அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார், ஜாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு தன்னில் செழித்திடும் வையும், ஆதரவுற்றிங்கு வாழ்வோம் தொழில் ஆயிரம் மண்புறச் செய்வோம். கேளடா மானிடவாயம்மில் கீழோர் மேலோர் இல்லை, ஏழைகள் யாரும் இல்லை, ஏழைகள் யாரும் இல்லை, செல்வம் ஏறியோர் என்றும் இல்லை, வாழ்வுகள் தாழ்வும் இல்லை என்றும் மாண்புடன் வாழ்வோமடா. எனக்கு பல கவிதைகள் பிடிக்கும், ஒன்று மட்டும் வந்து உண்மையில் வந்து சொல்ல முடியாது இது மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு. ஆனால் கேட்ட உடனே
எப்பொழுதுமே அதாவது பசுமையாக இருக்கின்ற ஒரு பாரதி கவிதை என்ன அப்படின்னு கேட்டால் இந்த கவிதை தான். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உடன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் ஏறி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும். இந்த வரிகள் தான். இப்போ பாரதியாருக்கு வந்து மூன்று வேளை சாப்பாடு அப்படிங்கிறதே ஒரு பெரும் போராட்டமாக தான் இருந்தது. வறுமை வந்து அவர் எப்போதும் சூழ்ந்திருந்தது என்று தான் சொல்லணும். என்னதான் வந்து அவர் பத்திரிகை பணியில் இருந்தாலும் அது வந்து தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. குறிப்பாக பாண்டிச்சேரிக்கு போன பிறகு அவருடைய அதாவது அவருடைய அவர் ஆசிரியர் பொறுப்பில் இருந்த அந்த இந்தியா பத்திரிகை வந்து ஆங்கிலேயர்களால் வந்து நிறுத்தப்பட்டது 1910 இந்த வருமானம் என்பதே ரொம்ப சிரமமாக இருந்தது அவர்களுக்கு. எப்படியோ குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தது. நண்பர்கள் பலர் இருந்தார்கள், அவங்க வந்து அவ்வப்போது பண உதவி செய்வார்கள். என்னென்னா அவர்கிட்ட வந்து பணம் பெரும்பாலும் இருக்காது, அப்படியே வந்தாலும் அது நீண்ட நாள் தங்காது அந்த மாதிரி ஒரு நிலை. ஏன் அப்படின்னா அவர் வந்து உதவி என்று கேட்டு வருவோருக்கு வந்து அதை கொடுத்து விடுவார். அது வந்து அவருடைய குணம், அது அவருடைய இயற்கை. செல்லம்மா பாரதி தான் வந்து இவரையும் இரண்டு குழந்தைகளையும் அரவணைத்து கொண்டு இவரையும் அதாவது அதே சமயம் இவரை வந்து தடுத்து நிறுத்தாமல் அவங்க நினச்சிருந்தா வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போகலாமே, மாதச்சம்பளம் தரக்கூடிய ஒரு வேலைக்கு, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோமே, ரெண்டு பெண் குழந்தைகள் வேறு இருக்குது, ஏகப்பட்ட கடன் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி சொல்லலை. அவரை பற்றி அவங்க வந்து போக போகத்தான் புரிந்து கொண்டார்கள். அவருடைய எழுத்து பணிக்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு ஏற்பட்டது. அதே சமயத்தில் இந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்து அதை பராமரித்து வழி நடத்துகின்ற பொறுப்பை அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க. பணம் முற்றிலுமாக இல்லை என்று சொல்ல முடியாது, ரொம்ப சொற்பமாகத்தான் இருந்தது. வந்தாலும் புழக்கத்தில் அதிக அளவில் இல்லாமல் செலவழிந்து கொண்டே இருந்தது. செலவு என்று சொல்ல முடியாது, அவர் வந்து நிறையா தானமாக அதை கொடுத்து விடுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் வந்து பராசக்தி மீது வைத்திருந்த பக்தி, அவருடைய அந்த மனோதைரியம், அந்த பாசிட்டிவான அந்த எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள் அவரை காப்பாற்றின. நண்பர்களும் சூழல் ஏற்படும் பட்சத்தில், தேவை ஏற்படும் பட்சத்தில் வந்து அவருக்கு உதவி செஞ்சாங்க. சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரனன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருச்சி விதி சமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன் பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். கேளடா மானிடவாய் எம்மில் கீழோர் மேலோர் இல்லை, ஏழைகள் யாரும் இல்லை, செல்வம் ஏறியோர் என்றும் இல்லை, வாழ்வுகள் தாழ்வும் இல்லை என்றும் மாண்புடன் வாழ்வோமடா.
பெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டி பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கருஞ்சாந்தன் நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரு தரமன்றோ ஜாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு தன்னில் செழித்திடும் வையம் ஆதரவுற்றிங்கு வாழ்வோம் தொழில் ஆயிரம் அன்புறச் செய்வோம் வெள்ளி பனி மலையின் மீதுலவுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் வெள்ளி பனி மலையின் மீதுலவுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தல மனை தும்கோவில் செய்குவோம் எங்கள் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று அவர் வந்து கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைவதற்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாடிட்டார். நாம் வந்து சுதந்திரம் பெற்றது வந்து 1947. அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் வந்து ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே அப்படின்னு பாடினார். அவர் வந்து கனவு கண்ட இந்த சுதந்திர இந்தியா மலர்ந்து விட்டது, ஒரு கனவு நிறைவேறிவிட்டது என்று சொல்லலாம். பல கனவுகள் வந்து இன்னும் நிறைவேறாமல் தான் இருக்கின்றன. சில கனவுகள் நிறைவேறி இருக்கு. இப்போ காசி நகர் புலவர் பேசும் அந்த வார்த்தை வந்து காஞ்சியில் இருக்கிறவனுக்கும் கேட்கணும், அந்த மாதிரி ஒரு கருவி நாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அது வந்து இன்றைக்கு சாத்தியமாகியிருக்கு. ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம் அப்படின்னு அவர் வந்து ஒரு கனவு வந்து ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறாரு. அதை நோக்கி நாம் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு வந்து நாம் நிலவுக்கே வந்து ஒரு செயற்கைக்கோளையே அனுப்பியிருக்கோம். அந்த அளவுக்கு நம்முடைய நாடு முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. சில துறைகளில் இன்னும் இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் வேணும். பெண்கள் அவர் வந்து அந்த விஷுவலைஸ் செய்த அந்த புதுமை பெண் வந்து ஓரளவுக்கு இன்றைக்கு வந்து சாத்தியப்பட்டிருக்கிறது. அந்த கான்செப்ட் அது வந்து மெய்யாகி இருக்கிறது. பல பெண்கள் வந்து அந்த அடிமை நிலையிலிருந்து மேலெழுந்து அவர்களுக்கு வந்து அந்த அடிப்படை உரிமையான கல்வி கிடைக்கப்பெற்று இன்றைக்கு பல பெண்கள் நல்ல உயரிய ஒரு நிலையில் இருக்காங்க. சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம் வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். வீட்டின் பின்னால் இருந்த தோட்டத்தை கலையரங்கமாக மாற்றியிருக்கிறார்கள் என ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, அந்த கலையரங்கம் இதுதான். பாரதியார் வம்சத்தின் 5வது தலைமுறையைச் சேர்ந்த நிரஞ்சன் பாரதி அவர்கள் இந்த வீட்டிற்குள் சென்று பார்வையிடும் காட்சி. பாரதியாரின் வம்சாவளிகள் இப்பொழுது எங்கு இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நிரஞ்சன் பாரதி அவர்கள் விரிவான பேட்டி ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் சேனலில் இதற்கு முந்தைய வீடியோவாக அதை அப்லோட் செய்திருக்கிறோம். பல ஆச்சரிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நேரம் இருப்பின் அதை பார்க்க முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு முறையும் இங்கே வரும்போதும் ஒரு கோவிலுக்கு வருவது போன்ற ஒரு உணர்வு தான் எனக்கு ஏற்படும். அவருடைய இல்லத்தில் காலடி எடுத்து வைக்கும்போது